வணக்கம் நேர்களே, நாம் நோய்வாய்ப்பட்டால் உடனே மருத்துவரை பார்த்து ஆன்டிபயோட்டிக் எனப்படும் கிருமி கொல்லி மருந்தை உட்கொண்டு குணமடைகிறோம். ஆனால் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? முதலாம் உலக போரில் காயமடைந்த கிட்டத்தட்ட 7 மில்லியன் வீரர்கள் சரியான நோய்கொல்லி மருந்து இல்லாததால் மடிந்து போனார்கள் என்பது வரலாற்று உண்மை. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் மருத்துவ மேதை கொஞ்சம் முன்னதாகவே பிறந்திருந்தால் அந்த 7 மில்லியன் வீரர்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க கூடும். அவர் வேறு யாருமல்ல, பெனிசிலின் என்ற அற்புத மருந்தை உலகுக்கு தந்ததன் மூலம் மருத்துவ உலகின் தலையெழுத்தையே மாற்றியமைத்த அலெக்சாண்டர் ஃபிளமிங். 1881 ஆகஸ்ட் 6 ஸ்காட்லாந்தின் லாக்ஃபீல்ட் என்ற நகரில் ஓர் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அலெக்சாண்டர் ஃபிளமிங். அவர் விவசாயத்தில் ஈடுபடுவார் என்று குடும்பத்தினர் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர் அதிலும் ஈடுபடாமல், படிப்பையும் மேற்கொள்ளாமல் ஒரு நிறுவனத்தில் சுமார் 4 ஆண்டுகள் எழுத்தராக பணிபுரிந்தார். தமது 20வது வயதில் அவருக்கு கொஞ்சம் பணம் சேர்ந்ததால் அவர் லண்டனின் செயின்ட் மேரி மருத்துவ பள்ளியில் சேர்ந்து மருத்துவம் பயின்றார். டைஃபாய்ட் காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடித்த சர் அல்ம்ராத் எட்வர்ட் ரைட் என்பவர்தான் ஃபிளமிங்கிற்கு பேராசிரியராக இருந்தார். 1906 மருத்துவத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்று அந்த பேராசிரியரிடமே உதவியாளராக சேர்ந்தார் ஃபிளமிங். தனது பேராசிரியரை போலவே தானும் மனுக்குலத்துக்கு உதவும் ஏதாவது மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கனவு அவரிடம் இருந்தது. பாக்டீரியா கிருமிகளை பற்றி ஆராய தொடங்கினார். முதல் உலக போரில் அவர் ராணுவ மருத்துவ குழுவில் ஒரு கேப்டனாக இருந்த போது சரியான மருந்து இல்லாமல் மடிந்து போன போர் வீரர்களின் நிலை அவரை சிந்திக்க வைத்தது. அந்த காலகட்டத்தில் காபோலிக் அமிலம் தான் கிருமி கொல்லியாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் அந்த அமிலம் கிருமிகளை கொல்லும் அதே வேளையில் இரத்தத்தின் வெள்ளை அணுக்களையும் சில சமயம் அழித்து விடுகிறது. முதல் உலக போரில் சுமார் 7 மில்லியன் வீரர்கள் காயம் பட்டு இறந்தனர். அதன் பிறகுதான் காபோலிக் அமிலம் சரியான மருந்தல்ல என்பதை ஃபிளமிங்கும் அவரது பேராசிரியரும் உலகுக்கு அறிவித்தனர். அதோடு நின்றுவிட்டால் போதுமா? சரியான மருந்தை கண்டுபிடிக்க வேண்டாமா? உலக போர் முடிந்த கையோடு மீண்டும் தன் ஆராய்ச்சி கூடத்திற்கு திரும்பினார் ஃபிளமிங். கிருமிகளை கொல்லும் மருந்து வேண்டுமென்றால் முதலில் கிருமிகளின் தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனவே தனக்கு கிருமி தொற்றக்கூடும் என்ற அச்சம் கூட கொஞ்சமும் இல்லாமல் பல வகை கிருமிகளை வளர்த்து அவற்றின் மீது சோதனைகளை செய்தார் ஃபிளமிங். 1928 லண்டனின் இலையுதிர் காலத்தில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. 2 வாரம் விடுமுறைக்காக சென்றிருந்தார் ஃபிளமிங். விடுமுறைக்கு செல்லும் முன் அவர் ஒரு ஆய்வுக்கூட பட்டில் ஸ்டாஃபிலோகாக்கஸ் என்ற கிருமியை சேமித்து வைத்துவிட்டு சென்றார். அந்த கிருமிதான் நிமோனியா முதல் பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் கிருமி. 2 வாரம் விடுமுறை கழித்து வந்து பார்த்த போது அந்த பட்டில் பூசணம் பூத்திருப்பதை பார்த்தார். பூத கண்ணாடியில் வைத்து பார்த்த போது அந்த பூசணம் படர்ந்திருந்த இடங்களில் கிருமிகள் கொல்லப்பட்டிருப்பதை அவர் கண்டார். உடனே ஒரு முக்கியமான பொருளை கண்டுபிடித்துவிட்ட உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அந்த பூசணம் பெனிசிலியம் என்ற ஒரு வகை காளான் என்பது அவருக்கு புரிந்தது. அந்த காளானை கொண்டு பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தார். அதன் விளைவாக நமக்கு கிடைத்த அருமருந்துதான் பெனிசிலின். மனுக்குலத்துக்கு உயிர் காக்கும் மா மருந்தை தந்த ஃபிளமிங்கை உலகம் அப்போது பாராட்டவில்லை. இருப்பினும் பெனிசிலினின் அருமை உலகம் முழுவதும் பரவியது. 2 உலக போரின் போது அதிக அளவில் பெனிசிலின் உற்பத்தி செய்யப்பட்டு காயமடைந்த போர் வீரர்களின் மேல் பயன்படுத்தப்பட்டது. அதன் பயனாக மில்லியன் கணக்கான உயிர்கள் காக்கப்பட்டன. நோய் தொற்று அபாயம் ஏற்படுமே என்று அதுவரை அறுவை சிகிச்சைகள் செய்ய தயங்கிய மருத்துவ உலகம் பெனிசிலினின் வரவுக்கு பிறகு தைரியமாக அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டது. அதுவரை தீர்க்கப்பட முடியாதவை என்று கருதப்பட்ட நோய்களுக்கு திடீரென்று சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை உலகம் கண்டுகொண்டது. பெனிசிலினுக்கு பிறகு எத்தனையோ வேறுவித ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டன. ஆனால் அவை அனைத்துக்கும் அஸ்திவாரம் போட்டு தந்தது பெனிசிலின் தான். மனுக்குலத்துக்கு பெனிசிலின் என்ற மாமருந்தை தந்த ஃபிளமிங் அதனால் எந்த பொருளியல் லாபமும் அடையவில்லை. அந்த மருந்துக்கு காப்புரிமம் பெறச் சொல்லி எத்தனையோ நண்பர்கள் வற்புறுத்தியும் அவர் அதை செய்யவில்லை. செய்திருந்தால் அவர் கோடீஸ்வரராக இருப்பார். இருந்தாலும் அந்த உயிர்காக்கும் கண்டுபிடிப்புக்காக 1945 மருத்துவத்துக்கான நோபல் பரிசை தந்து தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது உலகம். ஒரு மனிதனின் விடாமுயற்சியால் கடந்த 100 மட்டும் எண்ணிலடங்கா உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. இனியும் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட போகின்றன.
உயிர் விலைமதிக்க முடியாதது என்றால் அந்த உயிரை காக்கும் எந்த கண்டுபிடிப்பும் அதைவிட விலைமதிக்க முடியாதது அல்லவா? அந்த விலைமதிக்க முடியாத மருந்தை உலகுக்கு தந்த ஃப்ளெமிங் 1955 மார்ச் 11 அதாவது இன்றைய தினம் லண்டனில் மாரடைப்பால் காலமானார். அடுத்த முறை நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மருந்து உட்கொள்ளும் போது ஃப்ளெமிங்கிற்கு நன்றி சொல்லுங்கள். அவர் பொருள் சம்பாதிப்பதற்காக அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தவில்லை. உண்மையில் மனுக்குலத்துக்கு பயனுள்ள ஒரு பொருளை தர வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கமாக இருந்தது. நோக்கம் உயரியதாக இருந்ததால் அவருக்கு பெனிசிலினும் அதனால் வானமும் வசப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் நோக்கம் உயரியதாக இருந்தால் வானம் வசப்படாமலா போகும்?